ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வந்து நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏன் எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஊருக்கு வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகுது. சரி, வேலை வேலைன்னு இப்படியே இருந்ததுனால வந்து இப்போனாச்சும் நம்ம கொஞ்சம் வந்து ஓரளவு ரிலாக்ஸேஷன் இருக்கும், நமக்கு வேலை வேலைன்னு இருந்துக்கிட்டு தான் சரியாக வராதுன்னு என் மனசுக்கே தோண ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊருக்கு போயிட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, இப்போ தான் எங்கள் நினப்பெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா அப்படி அப்படின்ட்டு எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானாக வந்து அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் வந்தால் தானப்பா எங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் உன்னை பார்க்குறதுக்கு. உங்கள் அண்ணன் அடிக்கடி வந்துட்டு போகிறான், நீ மட்டும் ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சுற்றி எல்லாருமே சொன்னாங்க, அவனை வந்துட்டு போகணும்னு சொல்கிறியே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் ஒய்ஃப் இருந்துச்சுன்னா இங்கே பார்க்குறதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க, பண்ணுவாங்க, செய்வாங்க, அப்போ வந்து தானே மாறணும், இப்படியே வேலை வேலைன்னு கிடக்க முடியும், அவனுக்கும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வேண்டியதாக தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே நான் உடனே சொன்னேன், எனக்கு இப்போதைக்கு மேரேஜை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்க, அதை பற்றி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இப்போதைக்கு இல்லைம்மா அப்படின்னோடனே, ஏன் அப்படி சொல்கிற, அதெல்லாம் வந்து நீ அதெல்லாம் பற்றி பேசாத, அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஏம்மா என்னாச்சு அப்படின்னோடனே, ஆமாம் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்லிட்டாரு, உனக்கும் இப்போ வந்து உன் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தியா பக்கத்தில் இருக்கானே கார்த்தியை பற்றி எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை ஆகிடுச்சு, 2 வயசாகிடுச்சு குழந்தைக்கு, இப்போ அவன்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா, நீ இப்படியே சொல்லிக்கிட்டு எங்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு தெரியாது, நீ இப்போ அந்த லீவில் 6 மாதம் லீவில் வந்திருக்கேன், இதில் எப்படியாச்சும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி நீ அழைச்சிட்டு போயிடு, இடையில வந்துட்டு 1 வருஷத்துக்கு 1 தடவைனாச்சும் வா, உனக்கும் ஒரு லைஃபு ஒரு நல்லா போகணும்னு நீ நினைக்கிறேன், எங்களுக்கு என்னமோ ஆசை. எல்லாருமே கேட்குறாங்க, என்ன இன்னும் 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணலையா, மொதல் பையனுக்கு பண்ணிட்டீங்க, ஏதாச்சும் லவ் பண்ணுறானா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னோடனே எங்கள் அம்மா உடனே கேட்டாங்க, என்னப்பா யாரையாச்சும் விரும்புறியா தான் கல்யாணம் வேணாங்கிறியா என்ன விஷயம் அப்படின்றதுக்கு, ஆமாம்மா நீ வேற ஏமா அதெல்லாம் ஒன்று விரும்பவும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா, அப்படியா இருந்தால் அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு வர மாட்டேனா பண்ண மாட்டேனா, நமக்கே வேலை வேலைன்ட்டு நான் ஓடிட்டு கிடக்குறேன், இப்போ காதல் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நேரம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினோடனே உடனே வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா வந்து உடனே வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி அப்போ நான் வந்து நாளைக்கே நான் வந்து சித்தி வீட்டுக்கு போகிறேன், சித்தி வீட்டில் வந்து சித்தி வந்து பொண்ணெல்லாம் பார்த்து கொடுத்துக்கிட்டுருக்கா, அவளை போய் பார்த்தோன்னா நேரில் போய்ட்டு உன் ஜாதகம் இதெல்லாம் நான் ஃபோட்டோலாம் கொடுத்துட்டு வர போகிறேன் அப்படின்னோடனே, சரி நானும் சித்தியை பார்த்தா 3 வருஷம் ஆக போகுது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் வந்து சரி கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே கிளம்பி போனோம். போனதுக்கப்புறம் வந்து சித்தி எங்களை பார்த்தோன்னே, நான் என்ன வர்றேன்னே சொல்லலை, என்ன திடீர்னு வந்திருக்க ரகு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம் சித்தி உங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணோடனே சிரிச்சுக்கிட்டே வந்து வாங்க வாங்க உள்ளார வாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போனோம். போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொன்னாங்க, இது மாதிரி என்ன விஷயமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கே வந்து மாறுதல் தெரிஞ்சிச்சு. அதாவது எப்போதும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் கோவப்பட்டு வீட்டில் வந்து ஒய்ஃபையாக இருக்கட்டும் அம்மா எல்லாருக்கிட்டையுமே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நேரத்தில் வந்து எல்லாருமே என்னை வந்து பேசாமல் என்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட இருந்து விலகி என் ஒய்ஃபு முத கொண்டும் இவர்கிட்ட பேசினாலே ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் சொல்ல ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து விலக ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் எனக்கே வந்து வீட்டில் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கிறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே,
இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, இனிமேல் ஒரு கோவப்பட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த எல்லா விஷயத்துலேயும் இனிமேல் வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், சந்தோஷமாக தான் இருந்தோம், கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணோம், குழந்தைங்க இருக்குங்க, ஏன் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதையே ரொம்ப நம்ம டென்ஷன் ஆகி அங்கேயும் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை பற்றியும் யோசிக்காமல் இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் வந்து இந்த நாளில் வந்து நம்ம ஃபேமிலியோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து நகர்த்த ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துச்சு. அவனை ஒரு பார்த்தே ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணான். 1 வருஷம் ஆகுது பேசுவேன் இடையில, ஆனால் பார்த்து 2 வருஷம் ஆக போகுதுனால அவன் வந்து என்னை வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தான். வாடா நான் ஒரு 1 மந்த் லீவில் வந்திருக்கேன், சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருந்தால் நீ வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்ன தான் வந்து சரியான ஒரு நகர்வு இருந்தாலும் அதை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் வந்து நான் வந்து முடிவெடுத்தேன், சரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு, நம்ம எங்கேயுமே வெளில போகிறதில்ல கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அவனை பார்க்குறதுக்காக போனேன். அப்போ தான் வந்து அவனும் வந்து எனக்கு வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப 2 வருஷம் கழித்து பார்த்தா அவன் அப்போ பார்த்த மாதிரியே தான் இருந்தான். ரொம்ப ஒரு இளமையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன், என்னடா அவன் இளமை, எப்போதும் மனசை ஹாப்பியாக வச்சுக்கிறதுண்டா, வேறு ஒன்றும் கிடையாது, எனக்கும் டென்ஷன்லாம் இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளைக்கும் வீட்டிலேருந்து இங்கே ஃபோன் பண்ணி பிரச்சனைகளை சொல்லுவாங்க, அங்கேயும் கம்பெனிலேயும் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் தான். இருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து நான் ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போவேன். என்னோட ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் என்கிட்ட எப்போவுமே சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் வந்து மனசை மட்டும் ஒரு இளமையாக வச்சுருந்தீங்க உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, இப்போ இந்த நிலமை இருக்கா கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மட்டும் நாங்கள் மனசில் வச்சுட்டு என்றைக்குமே வேலைக்கு வரணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட வேலைக்கு நான் இங்கேருந்து போன இதுலேருந்து என்கிட்ட அவர் வந்து சொல்கிற விஷயம் அதுதான். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அந்த விஷயத்தையே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்டா அப்படின்னோடனே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு